The Stitches, made in Madras. For Diwali special collections, visit www.thestitches.in. என்ன சொல்ல எது சொல்ல அன்சின் போல எதுவும் இல்லை. அதாவது எதுவும் இல்லை நினைச்சிடாதீங்க, எல்லாமே இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கும்போது எதுக்கு வேணாம்னு சொல்லிக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி டே 17 அன்சீனில் நிறைய விஷயங்கள் மாட்டிருக்குது. அது என்னென்ன ஒவ்வொன்றா பார்த்துருவோமா? இது பிக் பாஸ் சீசன் 4 டே 17 அன்சீன். அந்த மேக்கப் சாங் போட்டு எல்லாம் ஆடுவாங்க இல்லையா? ஸோ ஆடினதுக்கு அப்புறமா வந்து டெய்லி இனிமேல் அவன் காலையில் ஃப்ரீயாக இருக்காங்க இல்லையா, பல்லு வலிக்கிட்டு ஏதாவது ஒன்று பண்ணோம். அதை இது யோசிக்கு கண்டென்ட் ரைட்டர்ஸ் எதுக்கு யோசிச்சுக்கிட்டு அதை போனதில் பண்ணமே அதை அப்படியே பண்ணிடுவோமே அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் சீசன் 3 காலைல எந்திரிச்சோன ஒரு வேக்கப் டாஸ்க் மாதிரி கொடுத்துப்பாங்க இல்லையா? ஸோ அந்த டாஸ்க்கை கொடுத்துருக்காங்க மார்னிங் டாஸ்க்கா. அதில் வந்து லாஃபிங் தெரபி நிஷா தான் வந்து எல்லாத்துக்கும் சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி. இப்போ பாருங்க, எல்லா நாளும் எப்படி இருக்கிறோம், எல்லா நாளும் இழிச்சிக்கினே இருக்கிறோம்ல, அதே மாதிரி இழிங்க மனசை விட்டு இழிக்க அப்படிங்கிற மாதிரி நிஷா அவர்கள்ட்ட சொல்ல எல்லாருமே மனசை விட்டு சிரிச்சாங்க. தயவு செஞ்சு இப்பெல்லாம் சிரிக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு, ஏன்னா அப்படி சிரிச்சாங்க. அதுக்கப்புறம் இப்போ ஒன்று சொல்கிறேன், அதை அப்படி சிரிங்க. நம்ம கேட்டது எல்லாமே பிக் பாஸ் கொடுத்துட்டாருன்னா அப்பப்போ சிரிப்பீங்க. எப்படியெல்லாம் நீங்க சிரிச்சீங்கன்னா உங்களுக்கு நான் எதுவும் தரமாட்டேன் அப்படின்னு பிக் பாஸ் சொல்ல, பட் சிரிச்சதை பார்த்து அவர் நினைச்சிருப்பாரு இவங்களுக்கு ஏதாவது தரணுமாடா போகடா அப்படின்னு நினைச்சிருப்பாரு. தென் அதுக்கப்புறமா சனம் அண்ட் வேல்முருகன் இவங்க ரெண்டு பேரும் ஒரு சீரியஸான விஷயத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணிருந்தாங்க. அது வந்து அந்த வேல்முருகன் டென்ஷன் ஆனார் இல்லையா, அந்த இதில் வந்து அந்த வீல் சுற்றி ஒரு டாஸ்கில் அதை பிடிச்சி இப்போ சனம் கேட்டுருந்தாங்க. ஏய் என்ன மேனது இதை இப்போ போய் கேட்குறேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. அது ஒன்றும் இல்லைண்ணா, நான் எதுக்கு இப்போ கேட்குறேன்னா வந்து நீங்கள் அப்போ வந்து சொல்கிறப்ப என்ன சொன்னீங்க இல்லையா, உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தப்போ அது எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆச்சு, அதை பற்றி தான். ஓகே ஓகே சனம் புரியுது, ஆனால் மற்றவங்க பேசுறதுக்கு கேளுங்க அப்படிங்கிற மாதிரி வேல்முருகன் சனம்க்கு அட்வைஸ் பண்ணார். இல்லை அப்படி இல்லைண்ணா, எனக்கு பிரச்சனை இல்லை, எனக்கு ரெண்டு பேர் கூட தான் சண்டை, ஸோ அது எப்படி என்னன்னே தெரியல, எனக்கு என்னடா ஆளாளுக்கு என்னையே மிரட்டுறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இருக்கு. அங்கே பார்த்தா சுரேஷ் திட்டுறாரு, இங்கே பார்த்தா பாலாஜி திட்டுறாங்க, எனக்கு என்னன்னே புரியல போங்க பார்ட்னர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க ரெண்டு பேருமே. அது ஏன் வேல்முருகன் அண்ட் சனம் ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணுறாங்கன்னா, இவங்க ரெண்டு பேருமே கேம் பார்ட்னர்ஸாக போன வாரம் விளையாடி இந்த வாரம் எபிக்ஷனில் தப்பிச்சிருக்காங்க இல்லையா. ஸோ நம்ம போன வாரம் ஜெயிச்சிருக்கோம், இந்த வாரம் நம்ம எதுவுமே பேசலையே, ஒரு ஃபுட்டேஜ் வரலையே, பேசுவோமா அப்படிங்கிற மாதிரி நினச்சி பேசியிருப்பாங்களே. தென் அந்த சனம் அடிச்சுட்டாரு, என்ன அடிச்சுட்டாரு, மண்டையை உடச்சுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சனம் புலம்பிட்டு இருக்க அந்த பிரச்சனை இருக்குல்ல, அடிச்சு பேசிட்டு இருந்தாங்க. நான் இல்லைன்னா நீங்களாம் அவ்வளோதான் நேரம் டாஸ்க்கு தோத்துருப்பீங்க பார்த்துக்குங்க அப்படின்னு ஆறு சொல்லிட்டு இருந்தாரு. இது அந்த ஆரஞ்சு பழத்தை புழிஞ்சு சண்டை போட்டனால தான் நீங்களா இருக்கீங்க, இல்லைன்னா அவ்வளோதான் பார்த்துக்குங்க, அவ்வளோதான் அப்படிதான் போன மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. உடனே கேபோட ரியாக்ஷன், இந்த ஆரஞ்சு பழத்தை கண்ணில் புழிஞ்சது போல வாயில் புழிஞ்சிருக்கலாம் போல அப்படிங்கிற மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுத்தாங்க கேபி. இதில் அதுக்கப்புறம் சம்யுக்தா ஆஜித் அண்ட் பாலா இவங்க மூணு பேரும் முகத்து பேசிட்டு இருந்தாங்க. அது சுரேஷ் அவர்கள் பண்ணார் இல்லையா, அந்த ஒரு விஷயத்தை பற்றி பேசிட்டு இருந்தாங்க. ஏய் அவர் வேணும்லாம் பண்ணல, என்னையும் அடிச்சாரு, எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு, விளையாட்டுக்கு அடிச்சுட்டு தான் விளையாண்டுருந்தாங்க. ஸோ என்னன்னு புரியல எனக்கு, அது அவர் தெரியாமல் பண்ணிட்டாரு. சனம் அவர் டார்கெட் பண்ணலாம் அடிக்கணும்லாம் அடிக்கல, ஏதோ பண்ணிட்டாங்க அதை அடிச்சிட்டாரு அப்படின்னு செய்வீங்க. சரி சீரியஸாக பேசிட்டு இருந்தா நமக்கு சோறு தாண்டா முக்கியம், மொதல் வாரத்தில் அவ்வளோ தந்தாங்க, ரெண்டாவது வாரத்தில் எதுவுமே தரமாட்டீங்கன்னே நம்மளே எடுத்துப்போம், ரெண்டு கப்பில் நம்ம டீ குடிப்போம் அப்படிங்கிற மாதிரி ஆஜித் அவங்க ரெண்டு பேரும் சீரியஸாக பேசிட்டு இருக்க, ரெண்டு கப்பில் ஏதோ மாறி இது உனக்கு இது எனக்கு அப்படிங்கிற மாதிரி சேஸ் பண்ணி அவரே குடிச்சிட்டாரு.
அதுக்கப்புறமா அந்த சீடு அப்படியே பார்த்தா பொம்மைக்கு ட்ரெஸ் மாட்டி விட்டுருக்காங்க. ஒருவேளை துணி காய போறதுக்குன்னு செஞ்ச பொம்மைங்களா அது அப்படின்னு தெரியல, துணிக்கு ட்ரௌசர் எல்லாம் மாட்டி விட்டுருந்தாங்க. அது கண்ணில் படிச்சு சொன்ன அவ்வளவுதான். நைட் ஆச்சு, ஆரி வேல்முருகன் ரியோ அனிதா சம்பத்தில் உங்க பேசியிருந்தாங்க. ஆரி உடனே போட்டாரு, எல்லாரும் நல்லா பாத்துக்கங்க வேல்முருகனை, நான் போயிருவேன் இந்த வாரம் எப்படியும், ஸோ நல்லா பாத்துங்க. அப்பா 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 நிறுத்துப்பா, என்னப்பா ஓவரா உரியாப்பா ரீலு அப்படிங்கிற மாதிரி ரியோட ரியாக்ஷன் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அனிதா சம்பத்னு சொன்னாங்க, ஐயோ எனக்கு தான் பயமா இருக்கு இந்த வாரம், என்னன்னே தெரியல, சுரேஷ் அவர் நினைச்சு பாருங்களேன், என்னை விட சுரேஷ் நினச்சி பாருங்களேன், சுரேஷ்லாம் கரெக்டாக இருப்பார். இப்போ எனக்கு அது பிரச்சனை இல்லை, இப்போ அடுத்த இப்போ டாஸ்க் முடிச்சிட்டோம்ல, அடுத்த நாள் யார் கரெக்டாக வளர்னாங்க யார் கரெக்டாக வளரான்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்பாங்க, அதுதான் பக்க பக்கன் இருக்கு அப்படிங்கிற மாதிரி. அடுத்தடுத்த நாள் நடக்க போகிறதுனால ஆரி புட்டு புட்டு வச்சுட்டு இருந்தாப்புல, ஏப்பா நீ எழுதுன்னு சொல்லிட்டுனா அப்புறம் நாங்கள் இதுக்கிட அப்படிங்கிற மாதிரி தான் பிக் பாஸோட ரியாக்ஷன் பார்த்தோன்னே இருந்திருக்கும். அதுக்கப்புறம் லைட்ஸ் ஆஃப் ஆச்சு, லைட்ஸ் ஆஃப் ஆனதுக்கப்புறமா பாலா அண்ட் சம்யுக்தா இதை பற்றியே தான் பேசிட்டு இருந்தாங்க. தாத்தாவை பற்றி தான் பேசுகிறேன், தாத்தா ஃபீல் பண்ணுறாரா போய் பேசுகிறா, நான் எதுக்கு பேசணும், அவர் பண்ணது எனக்கு ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் ஆகிடுச்சு, அவர் அப்படி பண்ணார்னா அவர் அது தாத்தா சரியில்லை அது மாதிரி மூளை அப்படி ஆயிடுச்சு தாத்தாக்கு அப்படிங்கிற மாதிரி அவரோட டோனில் பாலாஜி சாம்கிட்ட சொல்லிட்டு இருந்தார். சப்போர்ட் சிஸ்டம் நீ தான்டா, நீ இல்லைன்னா அந்த சிஸ்டம் எங்காதுரா ஆஃப் ஆயிருண்டா அப்படிங்கிற மாதிரி சம்யுக்தா நினைக்கிறேன்.